ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் ஏப்ரல் 14 மற்றும் 15 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள் எப்போனா ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் 13, 1919 வந்து பஞ்சாபில் இருக்க அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள் எப்போனா ஏப்ரல் 13. பழம் பொருட்கள் மேலாண்மை அமைப்பு தொடங்கப்பட்ட மாநிலம் எதுனா கோவா. பழங்கால பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி பழம் பொருட்கள் மேலாண்மை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து தொடங்கப்பட்ட மாநிலம் கோவா. வீர்னி விருது யார் தந்திருக்காங்கன்னா தூத்தி சந்த் அப்படிங்கிற பெண்ணுக்கு தந்திருக்காங்க. அதாவது சட்டீஸ்கர் மாநிலத்தில் பல்வேறு பிரிவுகளில் பெண்களின் பங்களிப்புக்கு தரப்பட விருது தான் வந்து இந்த வீர்னி விருது. இந்த ஆண்டு சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த தூத்தி சந்த் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கணிச்சுங்க, பல்வேறு பிரிவுகளில் பெண்களின் பங்களிப்புக்கு வழங்கப்படும் வீர்னி விருது இந்த ஆண்டு யார் தந்திருக்காங்கன்னா தூத்தி சந்த். இந்த விருதை வழங்கும் மாநிலம் எதுனா சட்டீஸ்கர். சமீபத்தில் காலமான முன்னாள் தேர்தல் ஆணையர் யார்னா ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தி. 1993 முதல் 1996 வரை வந்து இவர் தேர்தல் ஆணையராக இருந்தார் இந்த ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தி. தற்போது இறந்து போயிட்டார். இவர் இருந்தப்போ வந்து யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக 1990 to 1996 வரை இருந்தாங்கன்னா டிஎன் சேஷன். மறுபடியும் கணிச்சுங்க, சமீபத்தில் காலமான முன்னாள் தேர்தல் ஆணையர் யாருன்னா ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் இருந்தப்போ யார் தலைமை தேர்தல் ஆணையர் இருந்தாராம் டிஎன் சேஷன். அடுத்து கவனிச்சுங்க, ஐசிசியோட மார்ச் மாத சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யார் தந்திருக்காங்கன்னா புவனேஷ்குமார். ஐசிசியோட மார்ச் மாத சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யார் தந்திருக்காங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் புவனேஷ்குமார். சர் ரிச்சர்ட் ஹாட்லி விருது யார் தந்திருக்காங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கேன் வில்லியம்சன். தொடர்ந்து அதாவது நான்காவது முறையாக இந்த சர் ஹாட்லி விருது வந்து இவர் கிடச்சிருக்கு. மறுபடியும் கவனிச்சுக்கோங்க, சர் ரிச்சர்ட் ஹாட்லி விருது அப்படிங்கிற விருது வந்து பெறும் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் யாருன்னா கேன் வில்லியம்சன். இது வந்து இவர் வந்து நான்காவது முறையாக இந்த விருதை வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், அமெரிக்காவில் நடந்த சார்லஸ்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் யாருன்னா வெரோனிகா குதர் மெடோவா. ரஷ்ய நாட்டை சேர்ந்த வெரோனிகா குதர் மெடோவா அவங்க தான் வந்து இந்த ஆண்டு அமெரிக்காவில் நடந்த சார்லஸ்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன். மறுபடியும் கணிச்சுங்க, அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியோட சாம்பியன் யாரும் வெரோனிகா குதர் மெடோவா. இவங்க எந்த நாடுனா ரஷ்யா. அடுத்து கவனிச்சுங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் யாரா டி தனபால். சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து எதுனா டி தனபால். 24வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் சுஷில் சந்திரா. இந்தியாவின் 24வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் சுஷில் சந்திரா. இதுக்கு முன்னாடி இருந்தவர் சுனில் அரோரா இருந்தார். அவருக்கு பதிலாக வந்து அவருக்கு அடுத்தபடியாக வந்து 24வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து சுஷில் சந்திரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்தியாவிலேயே பசுமை கடன் பத்திரங்களை வெளியிட்ட முதல் மாநகராட்சி காஷியாபாத் மாநகராட்சி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்க காஷியாபாத் மாநகராட்சி தான் வந்து இந்தியாவிலே பசுமை கடன் பத்திரங்களை வெளியிட்ட முதல் மாநகராட்சி. அடுத்து பாருங்கள், மாஸ்க் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்த மாஸ்க் அபியான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஒடிசா. மாஸ்க் அபியான் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஒடிசா. இதோட நோக்கம் வந்து மாஸ்க் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்த. தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சித்தார்த் சிங் லாங்ஜம். சித்தார்த் சிங் லாங்ஜம் எங்கே நியமிக்கப்பட்டிருக்காருன்னா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மறுபடியும் கணிச்சுங்க, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சித்தார்த் சிங் லாங்ஜம். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடி உள்ள தொகுதி வந்து வேளச்சேரி. அதாவது வேளச்சேரியில் இருக்க 92வது வாக்குச்சாவடியில் வர ஏப்ரல் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடக்கப்போகுது. அங்கே வந்து
தவறான செயல் நடைபெற்றனால வந்து தற்போது வந்து வேளச்சேரியில் இருக்க 92வது வாக்குச்சாவடிக்கு வந்து மறு வாக்குப்பதிவு அறிவிச்சிருக்காரு நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு. விவசாயியின் வருவாயை இரட்டிப்பாக்க வேளாண் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். விவசாயிகளோட வருவாயை இரட்டிப்பாக்க வேளாண் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். தற்போதைய மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மறுபடியும் கணிச்சுங்க, விவசாயியின் வருவாயை இரட்டிப்பாக்க வேளாண் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். வாங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள் எப்போனா April 13. பழம் பொருட்கள் மேலாண்மை அமைப்பு தொடங்கப்பட்ட மாநிலம் கோவா. சட்டீஸ்கர் மாநிலத்தின் வீர்ணி விருது யார் தர்றாங்கன்னா தூத்தி சந்த் அப்படிங்கிற பெண்ணுக்கு தந்துடுறாங்க. சமீபத்தில் காலமான முன்னாள் தேர்தல் ஆணையர் ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தி. ஐசிசியோட மார்ச் மாத சிறந்த கிரிக்கெட் வீரர் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா புவனேஷ்குமார். சார் ரிச்சர்ட் ஹாட்லி விருது யார் தந்திருக்காங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கேன் வில்லியம்சன். சார் சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் போட்டி சாம்பியன் யார்னா வெரோனிகா குதர்மெடோவா, ரஷ்ய நாட்டு வீராங்கனை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் டி தனபால். 24வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் சுஷில் சந்திரா. பசுமை கடன் பத்திரங்களை வெளியிட்ட முதல் மாநகராட்சி உத்தரப்பிரதேசத்தில் இருக்க காஷியாபாத் மாநகராட்சி. மாஸ்க் அபியான் பிரச்சாரம் மேற்கொண்ட மாநிலம் ஒடிசா. நோக்கம் மாஸ்க் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்த. தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சித்தார்த் சிங் லாங்ஜம். தமிழகத்தின் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடி உள்ள தொகுதி வேளச்சேரியில் இருக்க 92வது வாக்குச்சாவடி. விவசாயியின் வருவாயை இரட்டிப்பாக்க வேளாண் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ரெண்டு பேசும் நல்லா பிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு டைம் ரெண்டு டைம் வீடியோ பாருங்கள், நல்லா பிடிச்சிங்க. இதுக்கான PDF வந்து என்னோடய டெலகிராமில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் தனக்கான லிங்கில் இருக்குது, அந்த லிங்கை யூஸ் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.